விருச்சிக ராசி நேயர்களே, மூன்றாம் இட குரு முடவன் குரு, போராட்டம் தரக்கூடிய குரு. 7, 9, 11 இடங்களை பார்வை செய்கிறார். எதையும் திட்டமிட்டு செய்ய பாருங்கள், வாய்வு கோளாறுகள் வந்து நீங்கும். இளைய சகோதரத்திடம் கவனமாக பழகுங்கள். தொழிலில் அதிக முதலீடு செய்ய வேண்டாம், இருப்பதை மட்டும் ஓட்டி வாருங்கள். மற்றவர்களிடம் எந்த வேலையையும் நம்பி ஒப்படைக்க வேண்டாம். நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று இனம் கண்டு பழகுங்கள். ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து எதிலும் போட வேண்டாம். மற்றவர்களை நம்பி எந்த வேலையையும் ஒப்படைக்க வேண்டாம். ஒரு வருடமாக இருந்த போராட்டம் முடிவுக்கு வரும். ஜென்மத்தில் கேது பகவான் இருப்பதால் பைத்தியம் பிடித்தது போன்று இருக்கும். குழப்பமான சூழ்நிலையில் எந்த முடிவும் எடுக்காதீர்கள். மன உளைச்சலை கொடுக்கும். மனைவிக்கு நோய் நொடி இருந்தவைகள் நீங்கும். ஒரு சிலருக்கு வந்து வேலை கிடைக்கலாம். புனித யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அப்பா வழியில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். சிறுநீரகக்கள் பித்தப்பைகள் பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. அறுவை சிகிச்சை சிலருக்கு செய்யவும் வாய்ப்புகள் உண்டு. வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வேறு வீட்டிற்கு மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு சொத்தை விற்று மற்றொரு சொத்து வாங்கக்கூடிய அமைப்பும் உண்டு. தசாபுத்தி நன்றாக இருப்பவர்கள் கார் வேன் வாங்கக்கூடிய அமைப்புகள் உள்ளது. உணர்ச்சி வசப்படாமல் நீங்கள் இருக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை சிக்கல் சிங்கார வேலனை ஒரு முறை சென்று தரிசித்து வாருங்கள். செவ்வாய்க்கிழமை செவ்வரளி மாலையிட்டு மிளகு தீபம் ஏற்றி ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபட்டு வரவும். ஆலங்குடி சென்று வரவும். அன்னதானம் செய்யவும். திருமாந்துரை அருள்மிகு ஸ்ரீ அக்ஷயநாதேஸ்வரர் ஆலயம் சென்று வழிபடவும். சந்திரன் மறைவு பகை நீச்சம் பெற்று இருப்பவர்கள் இந்த ஆலயம் சென்று வணங்கினால் மிகவும் நல்லது. நீங்கள் நட வேண்டிய மரம் கருங்காலி மரம். நன்றி.